ஃபெயிலியும் அட்டம்ப்ட் அண்ட் அட் த சேம் டைம் அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து எங்கள் அப்பா நடிச்சிருக்காருன்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ராம்நாத் அங்கிள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ அவருடைய ஒரு ஒரு படத்துலேயும் அவருடைய ஆஸ் மேக்கிங்காகவே அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கிறது வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில். அண்டு படத்தில் ஒரு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எந்த கேரக்டருமே வந்து சுருக்கமாக சொல்ல முடியாது. அண்டு அப்பா கேரக்டர் இப்போ அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, பட் அவரை தாண்டி தான் மற்ற கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த பாகுபலியில் பண்ணவரெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அருண்பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே, இனியா மேடம், அப்புறம் ரித்விகாக்கா, இவங்க எல்லாருடைய கேரக்டர்ஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க கேரக்டர் வந்து ரிவீலாக இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு சினிமாட்டோகிராஃபரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹாஃப் ஆஃப் த மூவி வந்து ரொம்ப டார்க்கில் தான் இருக்குது, அதை வந்து அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் டீமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கே நான் வந்து கங்கராச்சுலேட். ஆதாரோட ப்ரீமியர் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வரணுன்றதுக்காக நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஏன்னா கென் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ராம்நாத் வந்து எங்களுக்கு அறிமுகமானார். அப்போதுலேருந்து அவரோட அவர் பட்ட கஷ்டங்கள் நான் பார்த்துருக்கேன், அவரோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். அம்பாசமுத்திரம் அம்பானி, அவர் தான் டைரக்டர். திருநாள் அம்பாசமுத்திரம் அம்பானிக்கும் திருநாளுக்கும் நிறைய டெவலப்மெண்ட் காட்டினார் ராம்நாத். இந்த படத்தில் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ராம்நாத் மேலே எல்லாருக்குமே, டைரக்டர் ராம்நாத் மேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதை வரும். இது வந்து ரொம்ப யதார்த்தமான விஷயம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கடந்து அது ரொம்ப சாதாரண விஷயமா நினச்சி நம்ம கடந்து போகிறோம். இந்த சப்ஜெக்டை சொல்கிறேன், இந்த படத்தோட சப்ஜெக்டு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாமானிய மக்கள் வந்து எவ்வளோ இந்த சொசைட்டியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி போக வேண்டியது இருக்குன்னு ரொம்ப அழகாக காட்டியிருந்தாரு. ரொம்ப பெயினோட வெளியே வந்து அந்த படத்தை பார்த்து வரும்போது. கருணா எப்போவுமே வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமாக நடிப்பார். அதே மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸ் ஒருத்திரிக்காக அவங்க எல்லாருக்குமே தெரியும். இனியா உமாரியா சொன்னாலுமே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அருண்பாண்டியன் சார் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக, அப்புறம் இந்த பாகுபலியில் நடித்தார் அவர் பேர் கட்டன் வரல எனக்கு, அவர் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப இந்த படத்துக்காக ராம்நாத் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. இவரை மாதிரி ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து பண்ணணும்னு முதல்ல தாட் வந்த அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். முதல்ல இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல வெற்றி படம் ஆக்குவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. தேங்க்யூ.